யானும் தீயவன் இந்த படம், இந்த படத்தோட கதையை வந்து இயக்குனர் உங்ககிட்ட சொல்லும் போது என்ன ஃபீல் பண்ணீங்க? இந்த படம் எப்படி கமிட் ஆச்சு? பிரசாந்த் ஜி சேகர் தான் படத்தோட டைரக்டர். ஸோ பேசிக்காக ஃபர்ஸ்ட் வந்து இந்த லைன் மட்டும் தான் பிரசாந்த் சொன்னாப்பில். ஸோ லைன் சொன்னே ஒரு பயங்கரமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லைனாக இருந்தது. ஏன்னா ஒரு ரியல் லைஃப்பில் இது ஒரு இன்ஸ்டன்ட் நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ஒரு பயங்கர ஷாக்காக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நான், பிரசாந்த், மதன் மூணு பேர் சேர்ந்து உட்கார்ந்து தான் இந்த ஸ்டோரி ரெடி பண்ணோம், ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணோம். ஸோ யானும் தீயன் வந்து ஒரு க்ளோஸ் டு ரியாலிட்டியான ஒரு சப்ஜெக்ட். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்ல தவிர ஒரு ரொமான்டிக் போர்ஷனும் இருக்குது. ஸோ ஒரு மூணு டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் இந்த படத்தில் கவர் ஆகுது. ஸோ ஒரு புதுமுகமாக அறிமுகம் ஒருத்தருக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஸ்கோப் இருக்குது. கமர்ஷியலாக இருக்கட்டும், ஒரு ஒரு க்ளோஸ் ரியாலிட்டியாக இருக்கட்டும், இல்லை ஒரு பர்ஃபார்மன்ஸ் வைஸாக இருக்கட்டும், மூணுமே இந்த படத்தில் இருக்கும். நம்ம போஸ்டர்ஸ்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது இது இந்த இந்த கதை வந்து எதை பேஸ் பண்ணது, என்ன மாதிரியான கதை கிளம்பு இந்த படம்? இது பார்த்திங்கன்னா வந்து காலேஜ் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வெளியே வந்த ஒரு லவ் கப்பிள், ஒரு தப்பான ஒரு 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 கொலை பண்ணுற ஒரு ஆள்கிட்ட மாட்டும் போது இவங்க ரெண்டு பேர் லைஃப் எப்படி மாறுன்றது தான் கதை. ஸோ போஸ்டர்ஸ் நிறைய பேர் கேட்டாங்க, மாஸ்க் போட்டுக்கிறீங்க, அந்த மாஸ்க் போட்டுக்கிறான் தான், ஸோ எதுக்கு அதெல்லாம் அப்படின்றது கேட்டாங்க. அது பேசிக்காக பார்த்திங்கன்னா கதையில் அந்த ஒரு முக்கியமான ஒரு ஒரு பகுதியில் வருது. அது ப்ரொமோஷனல் பர்பஸ்க்கோ இல்லை ஒரு நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக பண்ணல. ஸோ அது ஒரு இம்பார்ட்டண்டான சீக்வன்ஸில் வருது. அண்ட் போஸ்டர்ஸ் இவ்வளோ நல்லா வந்தது காரணம் வந்து அஸ்வந்த் அப்படின்றவர் தான் டிசைன் பண்ணார். ஸோ அவருக்கு தான் அந்த கிரெடிட்ஸ் போகும். ஒரு முதல் படத்துலேயே ஒரு ப்ரொடியூசராக வரீங்க, இந்த படத்தில் ஹீரோவும் நடிக்கிறீங்க நீங்கள். இப்போது அந்த இயக்குனர் வந்து உங்களுக்கு அந்த ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருந்தாரா? நீங்கள் அந்த ப்ரொடியூசரும் உங்கள் ரெண்டு பேருக்குள்ள அந்த கெமிஸ்ட்ரி எப்படின்னு? நான் இந்த படம் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் கேட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கிரிப்டே கேட்காம ஓகே பண்ண படம் வந்து யானும் தீயவன் தான். ஏன்னா அந்த லைன் அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருந்தது. ஒன்று வந்து நான் நலன் குமார் சாமி அண்ட் கார்த்திக் சுப்ராஜ் சாருடைய பெரிய ஃபேன். ஸோ பிரசாந்த் பார்க்கும்போது அதுவும் அதே மாதிரி ரவுண்டாக இருந்தார். ஸோ பண்ண இவர் கூட பண்ணும் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதே மாதிரி ஆஸ் அ ப்ரொடியூசர் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து இந்த இந்த கதை அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டாக இருந்தது, நம்மளை அப்படியே உள்ளே இழுத்துருச்சு. ஸோ ஸ்கிரிப்ட்லேருந்து உட்காந்து ஒர்க் பண்ணதால இது எப்படி கம்மியாக பண்ணலாம், எந்த அளவுக்கு இதை ப்ரொமோட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் பண்ணோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பேப்பரில் என்ன இருந்ததோ அது அப்படியே படத்தில் பிரசாந்த் எடுத்து வந்துட்டார். இப்போ இயக்குனர் வந்து ஹரி சார், விக்னேஷ் சிவன் இவங்ககிட்டலாம் வந்து ஒர்க் பண்ணியிருந்தவர். அவங்க அவங்க படத்தில் பார்த்ததை விட இதில் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்பலாமா? ஒரே ஒரு பெரிய ப்ளஸ் பார்த்தீங்கன்னா படம் வந்து 1 hour 45 minutes தான், நாலு பாட்டு வச்சும் அந்த டைம் ஃப்ரேம் தான் இருக்குது. ஸோ அது ஹரி சார் கிட்ட இருக்கிற ஒரு தாக்குதல் தான் நான் நினைப்பேன். ஏன்னா பயங்கரம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், நம்ம உட்காந்து ஒரு விஷயம் யோசிக்க மாதிரியே போயிடும், அதே டைம் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் நம்ம மறக்கிற அளவுக்கு இருக்காது. ஸோ அதே மாதிரி விக்னேஷ் சிவன் சார் கிட்ட இருக்கிற அந்த ஒரு ஸ்டைலும் இருக்கும். அண்ட் பிரசாந்த் கிட்ட வந்து அவர்கிட்ட இருக்கிற அவர் ஓன் ஸ்டைலையும் எடுத்துகிட்டு வந்திருப்பார். பிரசாந்த் கிட்ட இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னா அவருக்கு என்ன தேவைன்றத ரொம்ப தெளிவாக இருப்பார். ஸோ அதனால தான் பேப்பரில் என்ன எழுதியிருந்தோமோ அதை ஸ்க்ரீனில் எடுத்துகிட்டு வர முடிஞ்சுது. மேக்ஸிமம் வந்து இந்த த்ரில்லர் ஃபிலிம்லாம் வந்து ஒரு சில சீன்ஸ்லாம் ஸ்லோ போர் அடிச்சதுன்னா வந்து ஆடியன்ஸ் அதில் ரெஸ்பான்ஸ் இருக்காது. அந்த விதத்தில் டேரக்டர் எப்படி ஹேண்டில் எடுத்திருக்காரு? அதை நான் சொன்ன மாதிரி இந்த படம் வந்து ஒரு த்ரில்லராக இருந்தாலும் ரொம்ப ஃபாஸ்ட் பேஸ்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன நடக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியுதுக்குள்ளேயே ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். ஸோ எங்கேயுமே அந்த ஒரு ஸ்லோவோ இல்லை ஸ்லோ மோஷன் கேமராவோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது, ஒரு ஃபாஸ்ட் பேஸ்டாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு 20 minutes வந்து ஸ்டோரிக்குள்ளே மூவ் ஆகும் போது அது ஒரு ஒரு நல்ல ஒரு ரொமான்டிக்கான ஒரு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபுல்லாக ஒரு கிரட்ஜியாக ஒரு சஸ்பென்ஸில் இருக்க என்ன தேவையோ அது அனைத்தும் படத்தில் இருக்குது. பெரும்பாலும் தமிழ் படங்களில் வந்து ஹீரோயின் வந்து பாடல்கள், காதல் காட்சிகள் அதுக்கு மட்டும்தான் வந்து மேக்ஸிமம் பயன்படுத்திட்டுருக்காங்க. இந்த படத்தில் வந்து ஹீரோயினோட ரோல் எப்படி, மேஜர் ரோலாக அவங்களுக்கு வந்து அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க? இது வந்து ஒரு ஒரு கமர்ஷியல் படத்துக்கு தேவையான ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஆனால் ஹீரோயினா நீங்கள் மற்ற படத்தில் பார்க்கும்போது ஒரு சீனுக்கு வந்துட்டு போதோ ரெண்டு சீனுக்கு வந்து போதோ அந்த மாதிரி இல்லை. ஏன்னா வந்து இது ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரியை பேஸ் பண்ண ஒரு கதை. ஸோ அந்த ஸ்கிரிப்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்டன்ட் என்ன நடந்ததோ அதை தான் நாங்கள் வந்து ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ அந்த அதனால் வந்து ஹீரோனாக இருக்கட்டும், ஹீரோவாக இருக்கட்டும், யார் மற்ற ஆர்டிஸ்ட் யாராக இருந்தாலும் எல்லாருக்கும் பர்ஃபார்ம் பண்ண ஒரு ஸ்கோப் இருந்தது. யாருமே அனாவசியமாக யூஸ் பண்ணல. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா விடிவி கணேஷ், அருண்ராஜா காமராஜா இவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. பட் இவங்கெல்லாம் ஒரு பெரிய காமெடியன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்த ஒரு ஒரு காமெடி டைலாக்கோ எதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க ஆடியன்ஸ். பட் டைரக்டர் என்ன பண்ணுறாரு, இது ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி பேஸ் பண்ணுது. ஸோ இவங்க தான் படத்தில் வந்து ஒரு ரிலாக்ஸேஷன், இவங்க வந்தாலே ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கும், தேவையில்லாமல் கதையை விட்டு வெளியே போகிற மாதிரி எதுவுமே வைக்கல. படத்தில் வந்து ராஜசுந்தரம் மாஸ்டர் அப்புறம் பொன்வண்ணன் சார் இந்த மாதிரி ஒரு சீனியர்ஸ்லாம் இருக்கும்போது அவங்கள எப்படி சூஸ் பண்ணீங்க, அதுக்கான ரீசன் என்ன, அவங்களோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? படம் ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட்டு முடித்த உடனே வந்து பிரசாந்த் ஒரு விஷயத்தில் தெளிய வந்தார், எனக்கு இதுக்கும் யாரும் வில்லன் பண்ணாத ஒருத்தங்க தான் வில்லனாக வேணும் அப்படின்போது நாங்கள் நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது, நிறைய பேசணும், நிறைய யோசிச்சிருந்தோம். ஸோ அப்போது ஒரு டைமில் வந்து ராஜசுந்தரம் சார் வந்து ஒரு சாங்கில் பார்த்தோம்,
அவருக்குன்னு ஒரு கெத்து இருக்குது. என்ன தான் அவர் காமெடியெல்லாம் பண்ணாலும் அவருக்குன்னு ஒரு ஒரு மாஸ் இருக்குது, அதை வெளியெடுத்துட்டு வரணும் அப்படின்னு டைரக்டர் ஃபீல் பண்ணார். நாங்களும் அது கரெக்டாக சூஸ் ஐ மீன் இருக்கும் அப்படின்னு நம்பணும். ஸோ என்ன பண்ணுவோம், ஒரு எங்கள் டிசைனர்ஸ் வச்சு ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கெட்ச் டிசைன் பண்ணோம். பார்த்தா பயங்கரமாக இருந்தார், பா பண்ணால் இவர் தான் பண்ணோன்னு. பிரசாந்த் ஒரே ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக இருந்தாப்பில், என்னன்னா இது வரைக்கும் ராஜமாஸ்டர் என்னெல்லாம் பண்ணியிருக்காரோ ஒரு கொரியோகிராஃபராகோ இல்லை ஒரு காமெடினா அது எதுவுமே இந்த படத்தில் இருக்கக்கூடாது. ஸோ நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்து அந்த ஒரு 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 லைட் டென்ட் ஆஃப் ஹியூமர் கூட இருக்காது. ஒரு ப்ராப்பர் கேங்ஸ், ஒரு ப்ராப்பர் ரஃபான ஒரு ஆளாக பண்ணியிருப்பார். பொன்வண்ணன் சார், வீடி கணேஷ் எல்லாரும் பண்ணியிருக்காங்க. ஸோ இனிஷியலாக இவ்வளோ பெரிய ஒரு டெக்னிக்கல் டீமோட நம்ம ஒர்க் பண்ண போகிறோம், ஃபேமஸான ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணும்போது அந்த ஒரு தயக்கம் இருக்க தான் செய்யும். ஸோ பிரசாந்த் என்ன பண்ணார், அதுக்கு முன்னாடி ஒரு த்ரீ மந்த்ஸ் எங்களுக்கு ஒரு ஆக்டிங் கோர்ஸ் மாதிரி வச்சு என்னெல்லாம் பண்ண போகிறோமோ அது முன்னாடி ரியர்ஸ் பண்ணிட்டோம். ஸோ ஆன் ஸ்டேஜ் பண்ணும்போது அது ஈஸியாக இருந்தது. படத்தில் ஹியூமர் அதுக்கு வந்து விடி கணேஷ் அவர் தாண்டி வேறு ஏதாவது பண்ணியிருக்காங்களா? அருண் ராஜா பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மதுமித் அந்த ஜாங்கிரி ஓகே அவங்க பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அபிஷேக்ன்றவர் பண்ணியிருக்காரு. ஸோ ஹியூமர்ன்றது அவ்வளோ இப்போ எல்லா படத்துலையும் காமெடி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் இது வந்து ஒரு ஒரு க்ளோஸ் ரியாலிட்டி, ஒரு டார்க் ஃபிலிம்னால அவ்வளோ ஹியூமர் அண்ட் காமெடி இருக்காது. ஒரு ஒரு ஆக்ஷன் பேக் ஒரு ஃபாஸ்ட் பேஸ் ஃபில்மாக தான் இருக்கும். இப்போது ராஜசூர மாஸ்டர் வந்து அவர் ஒரு டான்ஸ் மாஸ்டர், பெரிய பெரிய டான்ஸ் மாஸ்டர். இந்த படத்தில் அவர் டான்ஸ் சம்மந்தமாக ஏதாச்சும் இன்டர்ஃபியர் ஆயிருக்காரா, அவர் ஏதோ டான்ஸ் கோரியோகிராஃப் பண்ணியிருக்காரா? இல்லை, சொன்ன மாதிரி பிரசாந்த் வந்து ரொம்ப தெளிவாக இருந்தப்ப இது வரைக்கும் இதை ஒரு டிஃப்ரெண்ட் ஷேடில் காட்டணும். ஸோ எதுலேயுமே அவர் யூஸ் பண்ணக்கூடாது, வெறும் ஒரு ஆக்டராக ராஜசூரம் எஸ்டாப்ளிஷ் பண்ணதான் பண்ணாங்க. இந்த படத்தில் நிறைய சாங் சீக்வன்ஸ் இருந்தாலும் அந்த டைமில் ராஜமாஸ்டர் இல்லை, அவருக்கு ஒரே ஒரு சாங் இருக்குது, அதுவும் ஒரு மாண்டாஜ் தான். ஸோ அவருடைய இன்புட்ஸ் கண்டிப்பாக இருக்கும், ஏன்னா அவர் பெரிய ஒரு டெக்னீஷியன், அந்த இன்புட்ஸும் எடுத்து தான் பண்ணோம். பட் எதுவுமே இன்டர்ஃபியரன்ஸுன்றது இருக்காது. அவர் ட்ரஸ்ட் பண்ணி எங்களை ஒரு டீமாக கொடுத்துட்டு இவ்வளோ பெரிய டெக்னீஷியனாலும் எங்களால் நம்பிக்கை வச்சதுக்கு அவர் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லணும். அடுத்ததாக படத்தோட மியூசிக் எப்படி வந்திருக்கு, எத்தனை பாடல்கள் இதில் த்ரில்லர் பேஸ் பண்ணி வேறு ஏதாவது டியூட் டியூட் அந்த மாதிரி இருக்குமா, இல்லை எப்படி பாடல்கள் எப்படிப்பட்டது? அச்சு ராஜாமணி மியூசிக் பண்ணிக்கிறாரு. மொத்தம் ஆறு பாட்டு, ஆறும் ஒரு ஒரு ஜானரில் இருக்கும். பார்த்தீங்கன்னா ராஜசந்தன் ஒரு கேங்ஸ்டர் சாங் இருக்குது, ஒரு ப்ரொமோஷனல் ஒரு டப்ஸ்அப் ட்ராக் இருக்குது, அது தவிர ஒரு ஒரு ரெண்டு மெலடி ட்ராக் இருக்குது. அண்ட் இது த்ரில்லர் சப்ஜெக்ட்னால பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து படத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் அச்சு வந்து ஒரு பயங்கரமான ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ நாங்கள் ஸ்டார்டிங் படம் ஸ்கிரிப்ட் முடிச்சோனே ஃபர்ஸ்ட்டு நாங்கள் சாங் கம்போசிங் தான் உட்காந்தோம். ஸோ அச்சு எப்படின்னா நம்மளுக்கு அவருக்கும் பிடிச்சதை தாண்டி எங்கள் எல்லோரும் சாட்டிஸ்ஃபை ஆகணுன்றதுக்காக ஒரு ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர். ஸோ பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணி எல்லோரும் சாட்டிஸ்ஃபை அளவுக்கு ஒரு மியூசிக் போட்டிருக்காரு. அண்ட் அவர் பிரில்லியண்டான மியூசிஷியன். ஸோ சொல்லவே வேணாம், பாடலாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ப்ரொடியூசராக நீங்கள் சொல்லுங்கள், படம் எப்போ நாங்கள் வெயிட் பண்ணி திரையில் பார்க்கலாம், எப்போ வரும்? கண்டிப்பாக செப்டம்பர் 2 படம் வந்துடும், கண்டிப்பாக தியேட்டரில் வந்து பாருங்கள். யானும் தீவன், ஐ திங்க் திஸ் இஸ் யுவர் தேர்ட் மூவி இன் தமிழ். இந்த படத்தோட படத்தில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா நான் வெற்றிவேல் பண்ணும்போது ஒரு ரொம்ப என்ன எக்ஸ்பீரியன்ஸ் டீம் அண்ட் ரொம்ப டிசிப்ளின் எல்லாம் கற்றுக்கிட்டேன். பட் இந்த படத்தில் வந்து ஒரு ஃப்ரெஷ் டீம். ஸோ அந்த என்ன உங்களுக்கு தெரியல, ஒரு ஃப்ரெஷ் டீம்னா அந்த ஹாப்பினஸ் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ புது புது விஷயங்கள் எல்லாம் கற்றுக்கிட்டேன். இந்த படத்தோட ஸ்டோரி பேக்ரவுண்ட் அது எந்த மாதிரியான கதை களம் இந்த படம்? படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ரொமான்ஸ் அண்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்படி இருப்பீங்க அதெல்லாம் நிறைய இருக்குது. பட் போக போக ட்ராவல் ஆகி ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லராக மாறிடும். ஸோ ஆமாம், நீங்கள் படத்தோட கலர்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரியான படம் த்ரில்லர் ஃபிலிம் சொல்கிறீங்க. இதில் வந்து ஹீரோயின் ரோல் வந்து மேஜர் ரோலாக இருக்க மாதிரி அந்த மாதிரி ஏதாவது கேரக்டர் இருக்காங்க? ஆக்சுவலி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹீரோயின்ஸ் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருக்காங்க. ஒரு சின்ன ரோலுக்காக வந்து போகிற மாதிரி பண்ண மாட்டாங்க. அட்லீஸ்ட் சின்ன ரோலாக இருந்தாலும் ஒரு இம்பேக்ட் இருக்கிற மாதிரி ரோல் தான் பண்ணுவாங்க. ஸோ இந்த படத்தில் அப்படி தான் த்ரூ அவுட் த மூவி ட்ராவல் இருக்குது. பட் எல்லா சீன்ஸும் நான் வேணும்னு சொல்ல முடியாது இல்லையா. ஸோ ஹீரோ வில்லன் ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது நான் பின்னாடி வந்து டான்ஸ் பண்ணுவேன் அப்படி கிடையாது. ஸோ எவ்வளோ இருக்கோ அது ஒரு ரொம்ப இம்பேக்ட் பண்ணுற மாதிரி ரோல் தான். இப்போ ராஜசந்தம் மாஸ்டர் வந்து ஒரு இந்த படத்தில் வந்து ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணுறாரு. ஹீஸ் அ சீனியர் ஆர்டிஸ்ட் இன் தமிழ் இண்டஸ்ட்ரி. அவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? அவங்க வந்து எவ்வளோ ரொம்ப சீனியர் ஆர்டிஸ்ட் அண்ட் அவங்க கூட அங்கே ஒரு சேம் லொக் செட் ஷேர் பண்ணணும் தான் ஒரு ரொம்ப ஒரு ரெஸ்பான்சிபிளான இது இருக்கணும். அண்ட் அவங்க கூட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப பயமாக இருந்தது. பட் அவங்க வந்து ஒரு ரொம்ப ஹம்பிள் பர்சன். எப்படி நார்மலாக எப்படி இருப்பாங்களோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படி தான் இருந்தாங்க. ஸோ அந்த பயம் எல்லாம் போயிடுச்சு ஃபர்ஸ்ட் டே அவங்க கூட பேசினதுக்கப்புறம் போயிடுச்சு.
த்ரில்லர் மூவி அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்து ஹீரோ ஹீரோயின்ஸ் டியூட்ஸ் டியூட் சாங்ஸ் மியூசிக் அந்த மியூசிக்கை பற்றி சொல்லுங்கள் அந்த படத்தில். த்ரில்லர் மூவி பட் அது செகண்ட் ஹாஃப்லேருந்து கம்ப்ளீட்டாக ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு ரொமான்டிக் சாங் இருக்குது, பிருந்தா மாஸ்டர் கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க கொரியோகிராஃப் என்ன நல்லாயிருக்கும். அண்ட் இன்னொரு காலேஜ் ஃபர்ஸ்ட் வந்து காலேஜ் சீன்ஸ் இது. ஸோ அதில் வந்து ஒரு பேண்ட் சாங் இருக்குது, ராதிகா மாஸ்டர் கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு ரொம்ப எனர்ஜெட்டிக்கான சாங், டான்ஸ் பண்ணுற மாதிரி இல்லை, ஹீரோக்கு டான்ஸ் இருக்கும் பட் எனக்கு வந்து பார்த்து சிரிக்கிறது. இந்த மூவியில் ஹீரோ அண்ட் யூ ரெண்டு பேருமே வந்து ஒரு அப்கமிங் ஆர்டிஸ்ட், அவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, அவரோட எப்படி பிஹேவ் பண்ணுறாரு? ஃபர்ஸ்ட் நான் நினச்சிட்டு ஓகே நான் ஆல்ரெடி படம் பண்ணியிருக்கேன் அவங்க ஃபர்ஸ்ட் மூவி, ஸோ கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் இருக்கிற சீனியாரிட்டி காட்டலான்னு காமிக்கலான்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அவன் வந்து ஆர்டிஸ்ட்க்கு என்னெல்லாம் குவாலிட்டிஸ் இருக்கும் அவங்களுக்கு இருக்குது, அண்ட் அவங்களும் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக அண்ட் ஃபர்ஸ்ட்லேருந்தே ஒர்க் ஷாப்க்கெல்லாம் போய் ப்ரிப்பேராக வந்திருந்தாங்க. ஸோ எனக்கு அந்த வாய்ப் கிடைக்கல. ஸோ ஹி வாஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட் அண்ட் அவங்க கூட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. டைரக்டரும் இந்த படத்தில் வந்து ஒரு டெபியூட் தான், ஒரு டெபியூ டைரக்டர், நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு ஆர்டிஸ்ட் ஹீரோயின், உங்களை அவர் எப்படி ஹேண்டில் பண்ணியிருந்தார், எப்படி உங்ககிட்ட வந்து அந்த நடிப்பு வாங்கியிருந்தார்? என் ப்ரீவியஸ் படத்துலையும் அவங்க வசந்த் மணி சார் வந்து அவங்க டெபியூ டைரக்டர் தான். ஸோ அந்த மாதிரி தான் இவங்களும் பிரசாந்த் சார். ஸோ ரொம்ப ஐ மீன் சீனியர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க படத்தில், பொன்வந்தன் சார் இருக்காங்க அண்ட் ராஜு மாஸ்டர் இருக்காங்க. ஸோ அவங்களே ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, அவங்களும் ரொம்ப ஹம்பிளாக இருந்தாங்க இவங்களோட. பட் அவங்களும் நல்லா ஹேண்டில் பண்ணும்போது என்ன ஹேண்டில் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது. ஸோ காஸ்டிங் இந்த படத்தில் வேறு யாரெல்லாம், எல்லாம் நோன் ஃபேஸாக இருக்காங்களா இல்லை எல்லாமே வந்து அப்கமிங்காக இல்லை டெபியூட்டாக தான் இருக்காங்களா? இல்லை வந்து நிறையா கேரக்டர், இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மதுமிதா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அப்புறம் நம்ம நிரப்புடா அருண்ராஜ் அவங்க இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சில நியூ கேரக்டர்ஸ் இருக்காங்க அண்ட் போத் இட்ஸ் அ மிக்ஸ்சர். இந்த இந்த படத்தை தாண்டி நீங்கள் அடுத்து ஏதாவது ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கீங்களா? தமிழில் ஏதாவது பர்டிகுலராக பண்ணிட்டுருக்கேன். ஆமாம், தமிழில் வந்து ஒரு பைலிங்வெல் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆக்சுவலி வந்து ஒரு கன்னடா தமிழ் பைலிங்வெல் பண்ணிட்டுருக்கேன், பேர் ஐ மீன் இப்போது சொல்ல முடியாது பட் ஆமாம் அது பண்ணிகிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் பார்க்கலாம் என்ன. புதுமுக இயக்குனராக வந்து தமிழ் சினிமாவுக்கு கிடைச்சிருக்கீங்க, இந்த படம் வந்து எப்படிப்பட்ட ஒரு கதைக்களம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த யானும் தீயவன்ற டைட்டில் அதுக்கு என்ன அர்த்தம், அதுக்கு ஏதாவது காரணங்கள் இருக்கு? யானும் தீயவனோட அர்த்தம் வந்து, முதல்ல ரெட் பிக்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். யானும் தீயவனோட அர்த்தம் வந்து நானும் கெட்டவன், அவ்வளோதான். ஸோ இதுக்கு முன்னாடி ஏற்கனவே இந்த மாதிரி வந்து ஒரு ரெண்டு டைட்டில் இருக்குது, ஆனால் அது ரொம்ப கலோக்கியலாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நானும் ரவுடி தான் அப்படின்ற ஒரு டைட்டில் இருக்குது, நானும் கெட்டவன் அப்படின்னு அர்த்தம். சாது மிரண்டா அப்படின்னு இருக்குது. ஸோ அதே வரிசையில் தான் அந்த டைட்டில் ஃபீல்டில் தான் இது யானும் தீவன். ஆனால் இது ஏன் கொஞ்சம் ஒரு தூய தமிழில் வச்சோன்னா, எங்களுக்கு வந்து தேவைப்பட்ட ஒரு டார்க் எலிமெண்ட், இந்த படத்தில் வந்து ஒரு டார்க் எலிமெண்ட் இருக்குது, அதுக்கு வந்து யானும் தீயவன் அப்படின்ற போது வந்து இந்த டார்க் எலிமெண்ட் கிடச்சிதுன்னு நான் ஃபீல் பண்ணேன். செகண்ட் திங் வந்து இது ஏன் யானும் தீயவன் அப்படின்னா, வந்து படத்தில் வந்து எல்லா கேரக்டர்ஸ்குள்ளேயுமே வந்து ஜென்ரலாக வந்து ஒரு நல்லவன் ஒரு கெட்டவன் இருப்பான். ஸோ ஒரு நல்லவனாக இருந்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஒரு கெட்டவன் வெளியே வருவான், அந்த கெட்ட வெளியே வரும்போது யானும் தீயவன் அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட கான்செப்ட். ஸோ எந்த சூழ்நிலையில் எந்த கேரக்டரோட கெட்டவன் வெளியே வரானோ அவன் யானும் தீயவன், அதுக்காக தான் இந்த டைட்டில் வச்சுருக்கோம். டைட்டில் ஓகே. இப்போது இந்த படம் வந்து போஸ்டர்ஸ்லாம் பார்க்கும்போது ஒரு டார்க்னஸ் இருக்குது, இந்த படம் எந்த மாதிரியான ஒரு கதைக்களம் கொண்டது இந்த படம்? படம் வந்து பேஸ்ட் ஆன் அ நம்பர் ஆஃப் ட்ரூ ஈவெண்ட்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நான் நிஜமாகவே படித்த ஒரு கேஸ், நான் ஒரு ஆர்டிக்கலில் படித்த ஒரு கேஸை பேஸ் பண்ணி அந்த கேஸை சுற்றி எப்படி நடந்திருக்கோம் அப்படின்னு நாங்கள் ரிசர்ச் பண்ணி நாங்கள் பண்ண கதை தான் அது. ஸோ இந்த படத்தில் வந்து ரொமான்ஸும் இருக்குது, சென்டிமெண்ட்ஸும் இருக்குது, ஆக்ஷன்ஸும் இருக்குது, சஸ்பென்ஸ் இருக்குது, த்ரில்லர் இருக்குது. ஸோ இந்த சஸ்பென்ஸ் த்ரில்லருன்ற எலிமெண்ட்டை வந்து ரியலாக எடுத்ததுனால மீதி இருக்க ரொமான்ஸ்லேருந்து சென்டிமெண்ட்லேருந்து எல்லா சம்பவங்களையுமே நாங்கள் வேறு வேறு இடங்கள்லேருந்து ரியலாக இன்சிடென்ட்ஸ் எடுத்து அதுலேருந்து தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். உண்மையெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்தது, எங்களுக்கு டிஸ்கஷனில் இருந்தவங்க வாழ்க்கையில் நடந்தது, இப்படி புல் பண்ணி தான் ஒரு ஸ்கிரிப்டாக பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு டார்க்கான ஃபிலிம் அப்படின்னு என்னால் லேபிள் பண்ண முடியாது. இது ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர், ரொமான்டிக்காக ஆரம்பிக்கும், ரொம்ப ஒரு லைட் நோட்டில் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக கிரிப்பிங் ஆகி 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 ஒரு செகண்ட் ஹாஃப்க்கு மேலே வந்து நகர முடியாத அளவுக்கு கிரிப்பிங்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது. ஸோ ரொம்ப நல்ல டைட்லி பேக்டு ஒரு ஆக்ஷன் த்ரில்லராக வந்திருக்கு. அண்ட் டியூரேஷன் இஸ் த வெரி பிக் ப்ளஸ் பாயிண்ட். எடிட்டர் பிரசன்னாஜிக்கு நன்றி சொல்லி ஆகணும், 1 hour 50 minutes வந்து இந்த படத்தை வந்து பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்.
இப்போது நீங்கள் வந்து ஒரு புதுமுக இயக்குனராக நீங்கள் வந்து இயக்குனர் ஹரிகிட்டேருந்து அவரோட ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் வந்துருக்கீங்க, ரெண்டு படமாக அவர்கிட்ட பண்ணியிருக்கீங்க. இப்போ அவரோட படங்களில் அவர்கிட்டருந்து வந்ததுனால இந்த ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா ஆடியன்ஸ்? இயக்குனர் ஹரி சார்கிட்ட நான் ஒரு படம் தான் வேலை பார்த்தேன், சிங்கம் 2 வேலை பார்த்தேன். அவர்கிட்ட வேலை பார்க்குறதுக்கு முன்னாடி விக்னேஷ் சிவன் அவர்கள்கிட்ட வந்து போடா போடியில் ஒரே ஒரு சாங் மட்டும் வேலை பார்த்தேன். அதுக்கு முன்னாடி விக்ரம் ஸ்ரீதரன் அப்படின்ற அவர் தான் என்னோடய முதல் குரு. அவர்கிட்ட வந்து நான் ஒரு 20 ஆட் ஃபிலிம்ஸ் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்த்துருக்கேன். அண்ட் ரியாலிட்டி ஷோ 4 இயக்குனரும் பண்ணேன். ஸோ எனக்கு ஹரி சாரோட இன்ஃப்ளூயன்ஸ், அதனால ஃபாஸ்ட் ஸ்க்ரீன் ப்ளே அப்படிங்கிறத தாண்டி நான் ஹரி சார், இயக்குனர் ஹரி சார் எடுத்துக்கோங்க, இயக்குனர் விக்னேஷ் சிவன் எடுத்துக்கோங்க, இயக்குனர் விக்ரம் ஸ்ரீதரன், மூணு பேருமே டோட்டலாக வேறு வேறு டைப்ஸ் ஆஃப் மூவிஸ் பண்ணுறவங்க. ஸோ எனக்கு எல்லாத்தோட எக்ஸ்போஷரும் கிடச்சிது. ஸோ ஐ வாஸ் பிளஸ் டு கெட் தட் கண்டிப்பாக. ஸோ இது மூணுத்தோட எக்ஸ்போஷர் எனக்கு கிடச்சதுனால என்னால் எனக்கு என்ன வேணும்னு ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சுது அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ ஃபாஸ்ட்டான ஸ்க்ரீன் ப்ளே இருந்தால் மட்டும்தான் மக்கள் உட்காருவாங்க அப்படின்றது வந்து நிறைய படங்கள் ப்ரூவ் பண்ண ஒரு விஷயம். ஸ்லோவான படங்கள் வந்து உட்கார மாட்டாங்கன்னு கிடையாது, பட் ஃபாஸ்ட்டான படங்கள்னால் கண்டிப்பாக உட்காருவாங்க அப்படிங்கிற ஒரு மேட்டர் இருக்கிறதுனால அதை கையாண்டு பண்ணியிருக்கோம். மியூசிக் இந்த படத்தில் எந்த அளவுக்கு, இந்த படத்தில் எத்தனை பாடல்கள் இருக்குது? படத்தில் மொத்தம் 5 பாடல்கள் இருக்குது. ஆல்பமில் வந்து ஒரு அன்பிளக் ட்ராக்கையும் சேர்த்து 6 பாடல்கள் இருக்குது. மியூசிக் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காரு. ஸோ முதலேருந்தே கதை கேட்டதுலேருந்தே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிச்சு ரொம்ப இறங்கி ஒர்க் பண்ண ஒன் ஆஃப் த டெக்னீஷியன் வந்து மியூசிக் டைரக்டர் அச்சு அவர்கள் தான். ஒவ்வொரு பாட்டும் ஒரு ஒரு ஜானரில் கொடுத்துருக்காங்க. சில சாங்லெலாம் வந்து இப்போது சாங்னா ஒரு பல்லவி, சரணம், அனுப்பல்லவி இந்த மாதிரி ஒரு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா எல்லாத்தையுமே பிரேக் பண்ணி தான் சாங்கே பண்ணியிருக்காங்க. ஏன்னா கான்செப்ட் பேஸ்ட், கதைக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரியான ஒரு சாங்காக இருக்குது. எங்கேயுமே அன்வான்ட் பிளேஸ்மெண்ட் ஆஃப் சாங்ஸே கிடையாது. ஒவ்வொரு சாங்கும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த சாங்ஸை விஷுவலைஸ் பண்ணி கொரியோகிராஃப் பண்ணதும் பிருந்தா மாஸ்டர் பண்ணியிருக்காங்க, ராதிகா மாஸ்டர் பண்ணியிருக்காங்க, ஹட்சன் சாமியல்னு ஒரு நியூ மாஸ்டர் அவங்களும் பண்ணியிருக்காங்க. அவங்களும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அந்த சாங் எடுத்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கொரியோகிராஃப் பண்ணி கொடுத்துருக்காங்க. சாங்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். அண்ட் அதோட முக்கியமாக பேக்ரவுண்ட் மியூசிக் RR வந்து அச்சு பயங்கரமாக பண்ணியிருக்காரு. ஒரு 2 மாதம் 3 மாதம் இந்த படத்துக்குன்னே டைம் ஒதுக்கி டெய்லி உட்காந்து RR பண்ணுறது தான் அவர் வேலை. அந்த அளவுக்கு உழைச்சி பயங்கரமாக RR பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த படத்தில் வந்து சீனியர் ஆர்டிஸ்ட்லாம் ஒரு சில பேர் நடிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஒரு ஒரு புதுமுக இயக்குனராக வந்து அவங்கள ஹேண்டில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருந்ததா? ஆமாம், இது நான் சொல்லணும்னு நினச்சேன். என்னென்னா வந்து இந்த படத்தில் வந்து மொத்தம் 4 இயக்குனர்கள் நடிச்சிருக்காங்க. ராஜசுந்தரம் மாஸ்டர், அவர் ஏற்கனவே தலை அஜித் வச்சு ஏகன் படம் எடுத்திருக்காரு, டைரெக்ட் பண்ணியிருக்காரு. பொன்வண்ணன் சார், பொன்வண்ணன் சாரும் நிறைய படங்கள் டைரெக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் இயக்குனர் ராஜா சார், சங்கர் குரு ராஜா சார், அவர் ஒரு இயக்குனர். அண்ட் அவரை இவங்க மூணு பேரை தவிர வந்து இந்த சந்தான பாரதி சார் இருக்காங்க. சந்தான பாரதி சார் வந்து மகாநதி, குணா சொல்லவே வேணாம், மிகப்பெரிய நம்மளாம் லெசனாக பார்க்குற படங்கள்லாம் டைரெக்ட் பண்ணார். ஸோ இவங்கெல்லாம் இருக்கும் போது என்னென்னா இவங்கெல்லாம் பெரிய ஆர்டிஸ்டாக இருந்தாலும் இவங்களும் டேரக்டர்ஸுங்கிறதுனால ஒரு டிரெக்டருக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு நேச்சுரலாக தெரிஞ்சுது. அதனால எனக்கு வந்து அவங்கள ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஸோ அவங்க எவ்வளோ தான் சீனியர் ஆர்டிஸ்ட்டாக இருந்தாலும் அவங்களுக்கு அந்த ஈகோலாம் கிடையாது. ஒரு ஸ்பாட்டில் வந்துட்டு அந்த டைரக்டருக்கு என்ன தேவை அதுக்கு நம்ம சப்போர்ட்டிவாக இருக்கணுன்ற மாதிரி தான் அவங்க இருந்திருக்காங்க. ஸோ அவங்களாம் வந்து அவங்க எல்லாருக்கூடையும் முதல் படத்துலேயே ஒர்க் பண்ணது வந்து எனக்கு ஒரு பிளெஸிங்காக நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக. இப்போது ஒரு புதுமுக இயக்குனராக வந்து தமிழ் சினிமாவில் உள்ள கிளம்பிறங்கும் போது அவங்களோட ஒரு ட்ரீம் அந்த கதையை தான் வச்சுட்டு அந்த அதை பவர்ஃபுல்லாக கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையோடு தான் வருவாங்க. இதில் வந்து பல இயக்குனர்களுக்கு வந்து அந்த ப்ரொடியூசருக்காகவும் ஒரு சில கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ்லாம் உள்ளே வைக்க வேண்டியது இருக்கும், அவங்களோட ட்ரீம் வந்து கொஞ்சம் மாற்றிக்க வேண்டிய நிலைமை வரும். இதில் உங்களோட நிலைமை எப்படி இருந்தது? நீங்கள் நினச்சதை அந்த படத்தில் சொல்லியிருக்கீங்க. இந்த கதைக்கு என்ன சொல்லணும்னு நான் நினச்சேனோ அதை நான் கண்டிப்பாக சொல்லிட்டேன். அண்ட் அதுக்கு வந்து என் ப்ரொடியூசர்ஸ் 200% சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து எந்த குறையும் வைக்கல. இன்ஃபேக்ட் வந்து அவங்களோட சப்போர்ட்னால தான் 41 நாள் ஷூட்டிங் பிளான் பண்ண போட 36 நாளில் முடிக்கப்பட்டுச்சு. ஸோ பட் இதுதான் வந்து என்னோடய ட்ரீம் அப்படின்னு நான், இதுதான் என்னோடய ட்ரீம் மூவி அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு ட்ரீம் மூவி எடுக்கிற அளவுக்கு பட்ஜெட் வந்து முதல் படத்துலேயே ஒரு இயக்குனருக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ கிடச்ச கதையை வந்து ப்ராப்பரான என்ன சொல்ல நினச்சோமோ அதை கரெக்டாக சொல்லக்கூடிய டைமில் சொல்லக்கூடிய டியூரேஷனில் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக சொல்லி முடிக்கணும்னு நினச்சேன். அது நான் சொல்லியிருக்கேன், அது கன்ஃபார்மாக எனக்கு தெரியும். ஸோ அதுதான். இந்த படம் வந்து எந்தெந்த இடங்களிலெல்லாம் வந்து படமாக்கப்பட்டது, எங்கெங்கெல்லாம் எடுத்தீங்க? படம் முழுக்க முழுக்க சென்னையில் தான் ஷூட் பண்ணோம். படத்தில் வந்து ஸ்டோரியோட ஜியாகிரஃபி டிமாண்ட் பண்ணதே வந்து குரோம்பேட்லேருந்து நுங்கம்பக்கங்குள்ளே தான் கதையே நடக்கிற மாதிரி. ஸோ உண்மையிலையும் குரோம்பேட்லேருந்து நுங்கம்பக்கங்குள்ளே தான் மேக்ஸிமம் ஷூட் பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் நாங்கள் ட்ராவல் பண்ணதே ஈஸியாக இருந்தோம், அதுவும் டால்கேட்டுக்கு முன்னாடி தான். ஸோ எல்லாமே அதுக்குள்ளேயே முடிஞ்சிருச்சு. அண்ட் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 45% ஆஃப் த மூவியை குரோம்பேட்லேயே தான் நாங்கள் ஷூட்டே பண்ணோம். ஸோ அதுதான் ஃபுல் படம் சென்னை தான்.